Dear children, நம்ம இந்த வீடியோல அல்கோரிதத்துக்கும் ப்ரோக்ராமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அல்கோரிதத்துக்கும் ப்ரோக்ராமுக்கும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க வந்து லெஃப்ட் சைடுல இருக்குறது அல்கோரிதம் நமக்கு தெரியும். தட் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இந்த அல்கோரிதம் பார்த்தீங்கன்னா ஜெனரிக்காக இருக்கும். ஜெனரிக்னா இந்த அல்கோரிதத்தை நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜெனரிக், ஜெனரிக்னா காமனாக இருக்கும். அதே டைமில் ப்ரோக்ராம் அந்த மாதிரி கிடையாது. நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த அல்கோரிதத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அந்த ப்ரோக்ராம்ஸ். ஸோ இங்கே வந்து சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் அல்கோரிதம்ஸ் ஆர் யூஸ் டு சால்வ் த கிவன் ப்ராப்ளம். இப்போது இந்த அல்கோரிதத்தை யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை லாஜிக்கலாக சால்வ் பண்ணிக்கலாம். லாஜிக்கலினா சம் ரூல் பேஸ்ட், சம் சர்டன் ப்ரொசீஜர், சம் சர்டன் சின்டெக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது தான் லாஜிக்கலின்னு சொல்லுவாங்க. அதே டைமில் அல்கோரிதம்ஸ் வந்து அப்படியே ப்ரோக்ராமுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ப்ரோக்ராம்லேருந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் கான்ட்ராஸ்டட்னு சொல்லுவாங்க. கான்ட்ராஸ்ட்னா டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். ப்ரோக்ராம் இஸ் அன் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் அல்கோரிதம் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த அல்கோரிதத்தோட எக்ஸ்ப்ரெஷன், அல்கோரிதத்தை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வெளிப்படுத்தி காமிக்கிறது தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போது இந்த அல்கோரிதம் பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ். இதை வந்து நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேணாலும் எழுதிக்கலாம். இங்கே சி ப்ரோக்ராமிங்கில் எழுதியிருக்கோம். அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸை சி ப்ரோக்ராமில் எழுதியிருக்கோம். ஸோ இந்த அல்கோரிதத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் பாயிண்ட், அல்கோரிதம் கேன் பி கேட்டகரைஸ்ட் பேஸ்ட் ஆன் தேர் இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட்ஸ், டிசைன் டெக்னிக்ஸ் எக்ஸெட்ரா. இப்போது இங்கே அல்கோரிதத்தை எப்படியெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணலாம், டிவைட் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபர்ஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட்ஸ். இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட்ஸ்னால் சம் ரிகர்சிவ் மெத்தட், சம் இட்டரேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எழுதுறதா இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட்ஸ்னு சொல்லுவோம். அதே டைமில் டிசைன் டெக்னிக்ஸ் பார்த்திங்கன்னா சம் கிரீடி மெத்தடு, இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு படிப்போம். டிவைட் அண்ட் கான்கர் டெக்னிக், டைனமிக் ப்ரோக்ராமிங், இந்த மாதிரி டிசைன் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணி எழுதுறதா டிசைன் டெக்னிக்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அனதர் மெத்தட்ஸும் இங்கே இருக்குது. அதே டைமில் அல்கோரிதம் கேன் பி இம்ப்ளிமெண்டட் பை ஸ்ட்ரக்சர்ட் ஆர் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச். இப்போது நம்ம இந்த அல்கோரிதத்தை எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அல்கோரிதம் லாங்குவேஜ், பாஸ்கல், PL1, ஆடா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதே டைமில் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது C++, ஜாவா, பைத்தான் எல்லாம் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேணாலும் நம்ம ஒன்ஸ் அல்கோரிதம் எழுதிட்டோன்னா அந்த அல்கோரிதத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் ஃபார் அல்கோரிதம் ரைட்டிங் பட் சம் கைட்லைன்ஸ் ஷுட் பி ஃபாலோடு. இப்போ அல்கோரிதம் எழுதுறதுக்கு சம் சர்டன் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. அதே டைமில் சம் கைட்லைன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டார்ட் த ப்ரோக்ராம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்ன இன்ஃபர்மேஷன் எழுதணும், இந்த மாதிரி சம் கைட்லைன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அதே டைமில் ப்ரோக்ராம் ஷுட் பி ரிட்டன் ஃபார் த செலக்டட் லாங்குவேஜ் வித் ஸ்பெசிஃபிக் சின்டெக்ஸ். அதே டைமில் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமிங்கும் சர்டன் சின்டெக்ஸ் இருக்கும், ஜெனரல் ஃபார்மெட் இருக்கும். சம் ப்ரொசீஜர் இந்த சின்டெக்ஸ், இந்த ஜெனரல் ஃபார்மெட் யூஸ் பண்ணி தான் எழுதணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் தனித்தனி சின்டெக்ஸ் இருக்குது. ஸோ அந்த சின்டெக்ஸ் ஃபாலோ பண்ணி எழுதுறது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் பாயிண்ட், அல்கோரிதம் ரிசம்பிள்ஸ் ஏ சியூடோகோடு. சியூடோகோடுனா இதான் ஒரு சியூடோகோடு. சியூடோனா ஃபால்ஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. அப்படியே ப்ரோக்ராம் மாதிரியே இருக்கும், அதுதான் ஃபால்ஸ் கோட். லுக்ஸ் லைக் ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ இது வந்து அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸோடைய சியூடோகோடு. இப்போ டூ நம்பர்ஸ் ரீட் பண்ணுறோம், அந்த டூ நம்பர்ஸ் ஆட் பண்ணி சம்மில் ஸ்டோர் பண்ணுறோம், அப்புறம் ஃபைனலாக அந்த ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இது வந்து அப்படியே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரியே தான் இருக்கும். இது வந்து ஒரு சியூடோகோடு. அதான் அல்கோரிதம் ரிசம்பிள்ஸ் எஸ் சியூடோகோடு ப்ளே பண்ணுறோம். ஸோ இந்த சியூடோகோடும் நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அதே டைமில் ப்ரோக்ராம் இஸ் மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் டு ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி கிடையாது, ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்து தான் இருக்கும். இப்போ C++ ப்ரோக்ராமிங்னா அந்த C++ஓட அந்த சின்டெக்ஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் அந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணணும். சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோவில் அல்கோரிதமுக்கும் ப்ரோக்ராமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி பார்த்தோம். தேங்க்யூ சில்ட்ரன்.